2010-11 இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ 7 இயர்ஸாக நான் வந்து கேமராவா ஒரு 7 இயர்ஸாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக, அப்புறம் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுற பையனாக, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாகவும் அது நடந்து தான் இருக்குது. நானும் அந்த குரூப்பில் வந்து ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ்க்கு. அப்போது நிறைய பேர் மீட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. எனக்கு நான் வந்து ஒரு நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படத்தில் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு பெரிய கனவோடு தான் நான் இருந்தேன். ஸோ 6-7 இயர்ஸ் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணேன். அப்போ தான் ஒரு ஸ்டூடியோவில் வந்து ஒருத்தரை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து பார்த்துட்டு, ஆ நல்லா பண்ணுறீங்க, நல்லா பார்த்துக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ நான், அம்மா எங்கே வரப்போகிறார் அப்படின்னு அப்படியே விட்டேன். அது 7 வருஷமாக 100-200 பேரை நான் மீட் பண்ணி மீட் பண்ணி, அப்புறமா நிஜமாகவே அவர் வந்தார். அவர் வந்து ஒரு படம் பண்ணோன்னு சொன்னால், அது வரைக்கும் நான் வந்து என் பேர் வந்து டிஜே சாண்டி, எங்கள் பேண்டில் எலக்ட்ரானிக் மியூசிக் மட்டுமே எனது இது, ஏன்னா வேறு எதுக்கும் காசு இல்லைன்ட்டேன். நான் கம்ப்யூட்டருக்குள்ளேருந்து மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், ஒரே ஒரு மைக், எனக்கு பாடவும் பெருசாக வராது. ஸோ அப்படி இருந்த இடத்துல வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் சார்ந்த ஒரு கானா பேஸ்ட் ஒரு படம் என்கிட்ட வந்து மியூசிக் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு சத்தியமாக அதில் எனக்கு தெரியாது. நான் ஃபோக் மியூசிக் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் கானாவோட எசன்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடியுமா தெரிலன்னு சொன்னப்போ, ஒரு டைரக்டர் வந்து கவலைப்படாதே, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அன்போடு அரவணைச்ச ரெண்டு பேர் வந்து, ஒன்று சிவிகுமார் சார், இன்னொன்று பாரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறம் நான் இன்னும் அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கை எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. 7 வருஷமாக பண்ணதை அப்படியே விட்டுட்டேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து நம்மளுடைய இசையிலும் அந்த நம்மளுடைய ஃபோக் மியூசிக்லேயும் கிராமிய இசை, அதுக்கப்புறம் கானா, நம்மளுடைய ஃபோக் ஃபார்ம்ஸ், இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த எலக்ட்ரானிக் சைடையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த சிவிகுமார் அவர்கள், பாரஞ்சித் அவர்கள். அப்புறம் அந்த படத்தை வந்து கேஷுவலாக ஏர்போர்ட் போகும்போது, வா மச்சான் நம்ம ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு பேர், வெங்கட் பிரபு அவர்கள் அப்புறம் ஞானவேல் ராஜா அவர்கள். அவங்க வந்து அந்த படத்தை பார்க்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டெக்னீஷியன்ஸ் வந்து வேற ஒரு லைஃப்பில் இருந்திருப்போம் கண்டிப்பாக. கண்டிப்பாக எல்லாருக்கும் பெரிய ஒரு இது கிடைச்சிருக்கும், எவ்வளோ பேர். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நான் சொல்கிறேன், அது நலன் அவர்கள், கார்த்திக் சுப்ராஜ், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி நிவாஸ் பிரசன்ன, அவங்க கூட ஷான் ரால்டன், பிரதீப் விஜய், எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ டேலண்ட்டை வந்து அட் வில், இவர் வந்து சிவிகுமார் அவர்களுடைய எஃபர்ட்ஸ்னால இவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சாங்க. அவன் எல்லாம் பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செமையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்காக ஒரு நாள் அதை பற்றி பேசணும்னு நினச்சேன், இன்றைக்கி அது எனக்கு சரியாக பட்டுது. அண்டு நிவாஸ் எனக்கு ரொம்ப செல்லம், என் ரொம்ப ஃப்ரெண்டு, தெகிடியில் செமையாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நேச்சுரலாக ஒரு பர்ஃபார்மிங் மியூசிஷியனுடைய டேலண்ட் இருக்குது, அது ரொம்ப ரேர், அது எனக்கும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்த எல்லாருக்கும் நன்றி. அண்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் வந்தோடனே நல்லவேளை, எப்பவுமே நான் ட்ரெய்லர் பார்க்குற எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் பார்க்குறப்பல சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக வந்தப்போ ட்ரெய்லர் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சிவகுமார் அவர்கள் வந்து இதே எனர்ஜியோட ரொம்ப வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு இந்த இந்த ஜோனில் இருக்கிற படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் அது ஆகும்னு நான் நம்புகிறேன். எல்லா ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ சார், உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப நன்றி. அந்த அப்படியே போக வைக்க முடியாது, கொஞ்சம் ஓவரா பேசுங்க. சாரி சார், இல்ல சார், எனக்கு தெரியாது அப்படினு சொன்னீங்க, பட் ஆடி போன ஆவணி ஆள மைக்கு தாவணி இன்ன வரைக்கும் ரூட் தலைங்களோட ஒரு பெஸ்ட் பாடல்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பாட்டை நான் பண்ணி கொடுத்தனா ரஞ்சித் மாமே ரொம்ப கேவலமா இருக்கு. அப்புறமா லிரிக்ஸ் வச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நான் கொஞ்சம் கையில கல்ல விழுந்து. சார், நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு பாட தெரியாது அப்படினு சொன்னீங்க, இதுவும் தெரியாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அத கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஹவர் குதினே வீட்ல போய் ட்ரை பண்ணுங்க சார். நிவாஸ்க்காக வந்துட்டு நீங்க ஒரு நல்ல போயிட்டு இருக்கு, எதுக்கு ஓகே அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். எனி 2 லைன்ஸ் தான் எங்களுக்காக ப்ளீஸ். நிஜமா இல்ல, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன். சரி ஓகே, பாட்டு ரவுடி பேபி எப்படி இருக்காங்க சார்? ரொம்ப நல்லா இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம். அவங்க அவங்களுடைய இசையில் வந்து இப்படி ஒரு என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி அவங்க போய் பார்த்தா அப்படின்றாங்க எல்லாரும்.
ஏன்னா இது என்னன்னே தெரியல இந்த படத்தை பத்தி. அப்போ வந்து அந்த ஹோல் ஈவெண்ட்டை வந்து இரு கை கரங்களால் அள்ளி அணைத்து கொண்ட கம்போசர் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அவர் மூலயமா வந்து என்னுடைய டாட்டருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம், ரெக்கக்னிஷன்லாம் சொல்ல முடியாது. தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கு வேர்ல்டு வைடு அவங்களுக்கு வந்து, அதனால் பல விஷயங்கள் அவங்களுடைய மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய ஒரு எப்படி சொல்ல ஒரு மென்டர் மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்கள், அவருக்கு ரொம்ப நன்றி. அமேசிங் சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். தொடர்ந்து நிறைய படங்கள் எங்களுக்காக நீங்க கொடுக்கணும் சார். இன்னொரு கேள்வி இருக்கு, எல்லா सेलिब्रिटीயும் கேட்டோம், யோரியும் கேட்டலாம். சோ டைட்டானிக் ஆடியோ இல்ல இல்லன்னா டைட்டானிக் ஆடியோ லான்ச்க்கு வந்து லவ் பத்தி பேசாம, பிகாஸ் நீங்க வந்து ஒரு காதல் மன்னன் கூட சொல்லலாம். காதல் மன்னன் நான் வந்து இல்ல இல்ல லவ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன? முதல்ல லவ் வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப அதான் எந்த லவ்னு சொல்லலாம் சார். அப்படி இந்த கேள்வி கேட்டனே இசை அப்படினு உங்க வாயில இருந்து வரணும். லவ் இசை வந்து லவ் தான், அதெல்லாம் ஓகே. நீ கேக்குறது புரியுது எனக்கு, அது வேற டிபார்ட்மென்ட். அது ரெடியா இருந்தேன் லவ் பண்ண, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணேன், அவ்வளவுதான். ரெடியாவே இருந்தேன் எதுவுமே, அதாவது அப்படிதான் என்ன சொல்றது, அது ரோடு பொறுக்கிட்டே இருப்போம், அது ரொம்ப கஷ்டம். அதான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கவே முடியல என்னால். ஆனால் உடம்பெல்லாம் லவ் இருந்தது, பட் ஆண்டவன் கருணையால் கரெக்டாக எல்லாம் அமைஞ்சு கண்டுபிடிச்ச விஷயம். ரொம்ப வந்து அப்படியே ஒர்க் பண்றான் அவர், எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு, அவருக்கு டைமே இல்ல, நைட் எல்லாம் தூங்க மாட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. டெய்லி எல்லாமே பண்ணோம், டெய்லி நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், டெய்லி சந்தோஷமாக இருக்கணும், டெய்லி வந்து ஊரில் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், டெய்லி ஏதாவது நாலு பேருக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கணும், அந்த மாதிரி டெய்லி வந்து லவ் பண்ணணும். ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர்ண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஒதுக்கி வச்சு கரெக்டாக பண்ணுறீங்க. அதே மாதிரி ஏதோ லைட் அடிச்சதுனால நான் பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸ் பார்த்தாது இல்லை, நீங்கள் பார்த்தா தான் பயமாக இருக்கும், பார்க்க வந்தால் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக கூட பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். பலத்த காய்தல் வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்காக.